அவர் பேசி பேசினேன்னு சொல்லிட்டாரு. அவனும் ஊர் பேர் தெரியாதவங்க போயிட்டு. அவர்களுக்காக பல முறை திருச்சி மத்திய சிறைச்சாலையில் போராட்டங்களில் தலையிட்டு அதில் பல நாட்களை திருச்சி மத்திய சிறையில் அனுபவித்தவன் தான் நான். ஆனால் இந்த போராட்ட காலங்களில் ஒரு நாள் கூட எந்த போராட்டத்திலையும் கலந்து கொள்ளாதவர் தான் அன்புமணி ராமதாஸ். எங்களுக்கு தான் அவர் யார் என்றே தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸிற்கு எங்களுடைய படையாச்சியார் பேரவையின் சார்பாக கேள்விகளை முன்வைக்க உள்ளோம். இதற்கு இவர் பதில் சொல்லவில்லை என்றால் வன்னியர்களை இவர் ஏமாற்றி ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்துவதாக வன்னிய மக்களும் தமிழக மக்களும் எண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் யாராருக்கோ கேள்வி கேட்கிறார், அவருக்கு அதே வன்னியர்களாகிய நாங்களே கேள்வி கேட்கிறோம். வன்னியர்களுடைய ஓட்டை பெற்று வன்னியர் சமுதாயத்திற்காகவே நான் பாடுபடுகிறேன் என்று வன்னியர் சங்கங்கள் எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கின்ற ராமதாஸ் ஒரு முறையாவது பாராளுமன்றத்திலோ மேல் சபையிலேயோ இவர் பதவி வகித்த 5 ஆண்டுகளில் ஒரு முறையாவது தன்னுடைய இனத்திற்காக வன்னியர்கள் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று ஒரு முறையாவது அன்புமணி ராமதாஸ் பேசியது உண்டா இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ராமதாஸ் பதில் சொல்லிவிட்டு வன்னியர்களுடைய ஓட்டை கேட்க வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவரை யார் எதிர்த்து பேசினாலும் அதான் பேசுவாரு. உங்களுக்கு பேசிருக்காங்க, 2 முதல்வர்களையும் விமர்சனம் செய்தவர்கள் தான், 2 முதல்வர்களையும் தரைக்குறாக பேசினவர்கள்லாம். 2 பேர்களுக்குமே திமுக தலைவர் கருணாநிதியை வந்து அவர் பேசிய பேசுறதுக்காக குண்டாக்கில் வந்து தூக்கி போட்டாங்க. அதனால அவங்க வந்து யாரு எதிர்க்கறது சொல்றாங்களோ எல்லாரையும் கொலை பண்ணணும். கூலிப்படைகள் நிறைய கூலிப்படை இருக்கு அவங்கள்ட்ட. வேற வன்னிய மக்கள் எல்லாம் யாருமே கிடையாது சார். ஒன்னு ஒரு விஷயத்த நீங்க மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணும். வன்னியர்களுடைய மிகப்பெரிய